முந்நூறு கோடி இல்லை ஒரு 1000 கோடி இருந்தால் எல்லாம் நல்லதும் பண்ணிட முடியுமா? இறைவன் அனுகிரகம் இல்லாமல் ஒரு புல்ல கூட பிடுங்க முடியாது உங்களால். உங்களுக்கு நீங்கள் சொத்து சேர்க்குறீங்களா, நீங்கள் அறிவாளி, நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு நீங்கள் சொத்து சேர்த்தால் அறிவாளி, நீங்களே வாழ்ந்து நீங்களே முடிச்சிடணும். உங்கள் குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்தீர்கள் என்றால் நீங்கள் ஒரு முட்டாள். உங்க பேரம்பேத்திக்கு சேர்த்து சொத்து சேர்த்தீங்கன்னா நீங்க ஒரு அறிவு கட்ட முட்டாள். இப்ப இவ்வளவு பக்குவமா ஏன் நடந்துக்கிறீங்க? பல பிரச்சனையை பார்த்து அனுபவம் வந்தது, அதனால பக்குவமா நடந்துக்கிறீங்க. எஸ்ஆர்னோ எவ்வளவு பெரிய சுயநலவாதியா இருந்தா, எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தா உங்க பிள்ளைக்கு அந்த அனுபவத்தை கிடைக்க விடாம நீங்க சொத்து சேர்த்து வச்சு தடுக்கிறீங்க. உங்க பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வச்சீங்கன்னா நாசமா தான் போவோம், எழுதி வச்சுக்கோங்க. அவன் மேபி உங்க சொத்தை மிக சிறந்த முறையில் நிர்வாகிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த நிர்வாகியா வருவான். உங்க புள்ள மிக சிறந்த நிர்வாகியா மாறணுமா, இறைவனாவே மாறணுமா? ஏப்ரல் 27 முதல் ஏப்ரல் 30 வரை, 27, 28, 29, 30, 2024 வருடமான இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல பரம்பொருள் யோகம் தீட்சை நேரடியாகவோ இல்ல ஆன்லைன்லயோ தீட்சை பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த 4 நாள் வகுப்புல வந்து கலந்து கொள்ள முடியும். இது வகுப்புன்னு சொல்றத விட ஒரு வாழ்க்கை முறைன்னு சொல்லலாம். இந்த 4 நாள் பரம்பொருள் வாழ்வியல் அப்படின்ன கூடிய இந்த பர்டிகுலரான இந்த வகுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை குருவாகவே மாற்றுவதற்குண்டான முழு முயற்சியை வந்து நாங்கள் வந்து எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த உபதேசங்கள் இருக்கும். இதனால் வரைக்கும் யூடியூப்ல ஷேர் பண்ணாத பல ரகசியங்களை ரொம்ப வெளிப்படையாக, ரொம்ப 1-to-1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாக வந்து விளக்கம் கொடுக்க போகிறோம். எப்படி வாழணும், மனைவியை எப்படி பார்க்கணும், குழந்தைகளை எப்படி பார்க்கணும், கணவனை எப்படி பார்க்கணும், ஒரு நண்பனை எப்படி பார்க்கணும், ஒரு அரசு அதிகாரியை எப்படி பார்க்கணும், இவங்களெல்லாம் நமக்கு சாதகமாக நம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்ம டிராவல் பண்ணும்போதும் சரி, நம்ம இந்த பொருளியல் வாழ்க்கையில் நம்ம டிராவல் பண்ணும்போதும் சரி, அருளும் பொருளும் எளிமையாக பெறுவது எப்படி அப்படின்ன கூடிய பல விஷயங்களை உங்களோட இணைந்து பயணம் பண்ண போகிறோம். நிறைய விஷயங்களை நீங்கள் வெளிப்படையாக கேட்க போறீங்க, நானும் ரொம்ப வெளிப்படையாக வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். இந்த 4 நாட்கள் உங்களை வச்சு செஞ்சு அனுப்புறது தான் வேலை. பரம்பொருள் யோகம் தீட்சை பெற்றவர்கள் நேரடியாகவோ ஆன்லைன்லையோ வாங்கியிருந்தீங்கன்னா இம்மிடியட்டா நமது கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். பயன்பெறுங்கள். நினைத்து கூட பார்க்க முடியாத வாழ்க்கையை வாழ தொடங்குங்கள். இறைவனை உணரத் தொடங்குங்கள். எல்லாமல்ல பரம்பொருளாகிய இறைவன் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் நலங்களையும் அருள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. 200 கோடி, 300 கோடி இல்ல ஒரு 1000 கோடி இருந்தா எல்லாம் நல்லதும் பண்ணிட முடியுமா? இறைவன் அனுகிரகம் இல்லாம ஒரு புல்ல கூட புடுங்க முடியாது உங்களால. அப்புறம் இறைவன் வேணுமா, 500 கோடி பணம் வேணுமா உங்களுக்கு? இப்ப இப்படி திங்க் பண்ணி பாருங்க. இறைவனே கதின்னு கிடக்குறேன், அடுத்த வினாடியை பத்தி கவலை இல்லை, பிச்சைக்காரத்தனமா எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கல, ஆனா இந்த உயிர் நல்லா இருக்கும்னு என்னால முடிஞ்சதை கொடுக்குறேன், எனக்கு வேணுங்கிறதையும் வச்சுக்கிறேன், இருந்தாலும் சந்தோஷமா தான் இருக்கேன். இப்ப இறைவன் என்ன நினைக்கிறாரு? இப்ப ஒண்ணும் இல்லைங்க, என்ன நம்பியே ஒருத்தன் வாழ்ந்துகிட்டே இருக்கான். காய்ச்சல் வந்தாலும் தலைவலி வந்தாலும் மகாவிஷ்ணுனா நீங்க தானா கதி, உங்களை விட்டா நான் எங்கன்னா போக போறேன், நீங்க தானா எனக்கு எல்லாமே. நீ இப்படி ஒருத்தர் இருக்கான், அவன் குடும்பத்துல ஒரு கஷ்டம் வருது, நான் பாத்துட்டு இருப்பேனா? சும்மாவே பாத்துட்டு இருக்க மாட்டேன். இப்படி ஒருத்தர் இருக்கிறான், பாத்துட்டு இருப்பானா? அந்த உயிருக்கு என்ன வேணுமோ நான் தானே பண்ணுவேன். ஏன் அவன் யார நம்பி இருக்கான்? இப்ப நான் பணம் டார்கெட் நினைச்சனா என் அறிவுல ஓடணும், என் அறிவு தான் செயல்படும். பணம் டார்கெட் இல்ல, இறைவன் தான் டார்கெட். இறைவன் எதை விரும்புறாரு? பிற உயிர்கள் மேல அன்பு செலுத்துன்னு சொல்லி விரும்புறாரு. அப்ப பிற உயிர்கள் மேல அன்பு செலுத்துறத மட்டும் நான் நோக்கமா வைக்கும் போது டார்கெட் இல்ல. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இறை சிந்தனையிலேயே நான் இருக்கிறதுனால எனக்கு அந்த 300 கோடி வேணுன்றது எனக்கு தெரியுது. இறைவனுக்கு தெரியுமா தெரியாதா? அது அவசியமா அவசியம் இல்லையான்னு அவர் தான் முடிவு எடுக்கணும். சில பேருக்கு பணம் கொடுத்தா நாசமா போயிடுவான்னு சொல்லிட்டு தான் கொடுக்கறதே இல்லை. முதல்ல பக்குவத்தை கொடுப்பாரு, அப்புறம் தான் பணத்தை கொடுப்பாரு. இப்ப உண்மையாவே எனக்கு 300 கோடி தேவைன்னா இறைவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதாங்க? இந்த 300 கோடி ரூபாய் வச்சிருக்கக்கூடிய மனுஷன் இந்த உலகத்துல ஒருத்தர் ரெண்டு பேரா இருப்பானா மாட்டானா? இருக்காங்களா இல்லையாங்க? இப்போ முருகப்பெருமானே நினச்சி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். முருகா நீயே கதி, நீயே கதி. உண்மையாகவே இப்போ எனக்கு 300 கோடி வேணும்னா முருகப்பெருமான் போய் அந்த 300 கோடி வச்சிருக்கிறவன் காதில் சொல்கிறான், உனையை கொண்டுட்டேன், முக்தியெல்லாம் கொடுக்க மாட்டேன், இங்கே ஒரு புள்ள கஷ்டப்பட்டு இருக்கு, கோடி கோடியாக திருட்டுத்தனமாக நீ சொத்து சேர்த்து வச்சிருக்க, அதில் ஒரு 300 கோடியை கொண்டு போய் அவன் அக்கௌண்ட்டில் எழுதுனா பண்ணுவாங்களா மாட்டாங்களா? இப்போ இறைவனை பிடிக்கணுமா பணத்தை பிடிக்கணுமா? இப்போ பிரச்சனைனா பணம் தான் காப்பாற்றும், 100% நம்பிட்டீங்க, இறைவன் மேலே உங்களுக்கு நம்பிக்கையே வரல. எங்க இத்தனை அவன் அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான் தான், ஆனால் அவன் சர்வ வியாபி. சர்வ வியாபின்னா எல்லா இடத்துலயும் இருக்கிறான். அவனை பார்க்க முடியாதுதான், இந்த கண்களால் ஊன கண்களால் பார்க்க முடியாதுதான், ஆனா கண்ணுக்கு தெரிந்த பார்க்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் இயக்குவது அவன் தான்.
அவனை உணர உடனே உணர முடியாதுதான். ஆனா அவன் இல்லாம வேற என்ன எதை உணர முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அறிவு கட்ட மானிடனே, என்னை தேடி உலகமெங்கும் நீ அலைகின்றாயே, உனக்குள்ளே நான் ஒளிந்திருக்கிறேன், என்னை தெரியவில்லையா என்று இறைவன் கேட்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தைங்க! முட்டாள் மானிடனே, என்னை தேடி ஊரெங்கும் அலையாதே, நான் உன்னுள் தான் இருக்கிறேன், ஆனால் நீ என்னை வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் நீ பிற உயிர்களின் மீது அன்பு செலுத்து, இல்லை என்றால் நான் வெளியே வரமாட்டேன் என்று கங்கணம் கட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறார். அதான் இறை, அதான் இறை, அதான் வலிமை, அதான் சக்தி. எனக்கு என்ன தெரியாதா? எனக்கு இருக்கிற அறிவுக்கு, எனக்கு இருக்கிற தெளிவுக்கு என்னென்னமோ யோசிக்க தெரியாதா? முடியாதுங்க, பண்ண முடியாது. இறைவன் அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே நடக்காது, எதுவுமே நடக்காது. நீங்க அவன் காலை பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் தப்பிக்க முடியும். அதுக்கு பேர் முருகன் வச்சுக்கோங்க, அல்லான்னு வச்சுக்கோங்க, ஜீசஸ்ன்னு வச்சுக்கோங்க, அகத்தியர்னு வச்சுக்கோங்க, சிவானந்த பரமம்சர்னு வச்சுங்க, பேர் என்ன வேணாலும் வச்சுங்க, வள்ளலார் வச்சுங்க, என்ன வேணாலும் வச்சுங்க. ஆனால் இறைவனே கதி என்று கிடந்தால்தான் பெரிய பெரிய மிராக்கிள்ஸ் நீங்க பார்க்க முடியும், நீங்களே மிராக்கிளா மாற முடியும். உங்களுக்கு என்ன அறிவு இருக்கு அப்படின்னா, உங்களை ஐடியாவே பண்ண வேணாம்னு சொல்லலை, உங்களை வேலையே பண்ண வேணாம்னு சொல்லல. ஆனா எப்படி வேலை பார்க்க சொல்றேன், 46வது நாள் நடக்க வேண்டிய மேட்டர் இன்னைக்கே உட்காந்து 46வது நாள் எங்க என்ன நடக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. 46வது நாள் எங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்ட அஜெண்டா, மொத ப்ரோக்ராம் இது பண்ணணும், ரெண்டாவது ப்ரோக்ராம் இது பண்ணணும், மூணாவது ப்ரோக்ராம் பார்த்தா ப்ரோக்ராம் போட்ட அஜெண்டா படியே நடக்கல, சம்பந்தமே எல்லாம் வேற ஏதேதோ நடக்குது, ப்ரோக்ராம் நடக்குது. எஸ்ஆர்னோ அந்த ப்ரோக்ராம் நல்லா இல்லையா? ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்ட அஜெண்டாவே உருப்படியா ஃபாலோ பண்ணி கரெக்டா பண்ண முடியல. நீங்க என்ன அவ்வளவு பெரிய புத்திசாலி, அவ்வளவு பெரிய அறிவாளியா? நேரத்துக்கு டைமுக்கு கரெக்டா எல்லாத்தையும் டான் 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 பண்றதுக்கு அப்படியா? நடக்காது, பண்ண முடியாது. இதை உணர்ந்ததுனால தான் அடுத்த வினாடியை பற்றி கவலைப்படாம பிரசன்ட்ல வாழ்றது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்க, கொடுத்த வேலையை செய்யுங்க, குழந்தைங்களை கவனிங்க, சமைங்க, வேலைக்கு போங்க, சம்பாரிங்க, எல்லாம் பண்ணுங்க. திடீர்னு இந்த உலகம் அழிஞ்சிருச்சுன்னா நான் என்ன பண்றது? திடீர்னு நான் செத்து போயிட்டேன்னா நான் என்ன பண்றது? திடீர்னு என் பொண்டாட்டி பிள்ளைங்களை யார் பாத்துக்கிறது? திடீர்னு என் பேரம்பேத்திங்களை யார் பாத்துக்கிறது? அப்ப அவங்களுக்கு சேர்த்து வைக்கணும்னு சொல்லி இன்னைக்குல இருந்தே சேர்த்து வைக்காதீங்க, மாட்டிப்பீங்க. நீங்க வாழ்ற வாழ்க்கை உங்களுக்கு மட்டும்தான் இறைவன் கொடுத்துருக்கிறார். இதை எப்படி வாழணும்னா, பேரம்பேத்திகளுக்கு சொத்து சேர்த்து வச்சு வாழக்கூடாது. உங்களுக்கு நீங்க சொத்து சேர்க்கிறீங்களா? நீங்கள் அறிவாளி, நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு நீங்கள் சொத்து சேர்த்தால் அறிவாளி, நீங்களே வாழ்ந்து நீங்களே முடிச்சிடணும். உங்கள் குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்தீர்கள் என்றால் நீங்கள் ஒரு முட்டாள். உங்க பேரம்பேத்திக்கு சேர்த்து சொத்து சேர்த்தீங்கன்னா நீங்க ஒரு அறிவு கட்ட முட்டாள். விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, சீரியஸ் எல்லாம் மறைச்சு வச்சு பேசிட்டு இருக்கு. எனக்கு ஏதோ ஒருத்தர் சொன்னாரு, அதை நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன், எல்லாம் நானே சொல்றேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நீங்க சொத்து சேர்த்தீங்கன்னா அறிவாளி. ஏன்னா நீங்க உழைக்கிறீங்க, நீங்க சம்பாதிக்கிறீங்க, நீங்க சாப்பிடுறீங்க. உங்க பிள்ளைக்கு சொத்து சேர்த்தா ஏன்? இப்ப இவ்வளவு பக்குவமா ஏன் நடந்துக்கிறீங்க? பல பிரச்சனையை பார்த்த அனுபவம் வந்தது, அதனால பக்குவமா நடந்துக்கிறீங்க. எஸ்ஆர்னோ எவ்வளவு பெரிய சுயநலவாதியா இருந்தா, எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தா உங்க பிள்ளைக்கு அந்த அனுபவத்தை கிடைக்க விடாம நீங்க சொத்து சேர்த்து வச்சு தடுக்கிறீங்க. அறிவு வேண்டாமா நமக்கு? ஒரு சிந்தனை வேணாமா? அனுபவம் தான் ஒருத்தனுக்கு சொத்தே. இப்படி நீங்க எல்லா பணமும் இருக்குன்னா எல்லா வேலையும் போய் பண்ணத்தான் செய்வான். அப்ப அவனுக்கு நல்ல அனுபவம் கிடைக்குமா, கெட்ட அனுபவம் கிடைக்குமா? என்ன அனுபவம் கிடைக்கும் நீங்க? அப்ப என்ன உங்க பிள்ளைங்களுக்கு நல்லது பண்றீங்களா, கெடுதல் பண்றீங்களா? பெத்தாவே சொல்லி கொடுத்துதான் வளர்க்க, நான் சம்பாதிக்கிறேன் நான் மட்டும்தான் வச்சுப்பேன், உனக்கு ஒரு கஷ்டம் நான் மட்டும்தான் வந்து நிப்பேன், உன் அனுபவத்துல உன் ஈகோ உனக்கு இருக்குல்ல, சம்பாரிச்சு வாழ்ந்து காட்டுறான்னு சொல்லணும். அவன் நம்மள வில்லனா பார்த்தாலும் பரவாயில்ல. ஒன்னு, குழந்தை பெத்துக்க கூடாது. அப்படி பெத்துட்டீங்களா, அது வேற உயிர், இது வேற உயிர். இந்த தான் ஆடா விட்டாலும் தன் தசையாடும், தன் உயிர் தன் உடலில் இருந்து வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை, சான்ஸே கிடையாது. அதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் தப்பு. உங்க பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வச்சீங்கன்னா நாசமா தான் போவோம், எழுதி வச்சுக்கோங்க. அவன் மேபி உங்க சொத்தை மிக சிறந்த முறையில நிர்வாகிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த நிர்வாகியா வருவான். உங்க புள்ள மிக சிறந்த நிர்வாகியா மாறணுமா, இறைவனாவே மாறணுமா? இறைவனாவே மாறணும்னா இதுதான் வழி. எது வழி? சத்தியத்தின் வழியில் செல்ல வேண்டும், அனுபவங்களை பெற வேண்டும்,
அனுபவங்கள் ஒரு மனிதனை செம்மைப்படுத்தும், நல்லவனாகவும் கெட்டவனாகவும். அவன் கெட்டவனா எப்போ வர்றான், அவன் அதிக பாவ செயல்களை செய்யும் போது கெட்டவனாகி விடுகிறான். எப்போது நல்லவனாகின்றான், அவன் நிறைய நல்ல செயல்களை செய்யும் போது நல்லவனாகிறான். எப்போ அவன் அதிக நல்ல செயல்களை செய்வான், நல்ல உபதேசங்களை கேட்க 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 நல்லவனா மாறிடுவான். இவ்வளவுதான் ரகசியம், இவ்வளவுதான் தத்துவம். உண்மையாவே உங்க குழந்தைக்கு நீங்க ஏதாவது சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்லித்தரேன் எப்படி சொத்து சேர்க்கணும்னு. உங்க புள்ள வயிற்றுல வளரும் போதே தேவாரம், திருவாசகம், திருவருட்பா, பகவத்கீதை, திருக்குரான், பைபிள், இந்த மாதிரி உயர்ந்த புனித நூல்களை படிக்க வேண்டும், இல்லை கேட்கணும். கேட்க 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 உங்களது குடல் வழியாக உங்க குழந்தைக்கு மொத்த டேட்டாவும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த குழந்தை பிறக்கும் போதே ஞான குழந்தையாக பிறக்கும். இதுதான் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து. இதை விட ஒரு சிறந்த சொத்து ஏதாவது இருக்குன்னா சொல்லுங்க. இங்கேயே என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன், இப்படியே சமாதி ஆயிடுறேன், ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. வேற என்ன சொத்து பெரிய சொத்தாக இருக்க முடியும்? என்ன சொத்து நீங்க சொல்லுங்க, இருக்க முடியுமா? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.